نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அரவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் கிருபையால் சத்திய சஹாபாக்களின் வரலாறுகளை பேசும் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற தலைப்பில் கடந்த 37 தொடர்களாக பல்வேறு மூத்த முக்கியமான சஹாபிகளை பற்றியெல்லாம் பேசி வருகிற இந்த நெடுந்தொடரில் நேற்றைய தினம் அரசியல் ஆசான் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு என்கிற தலைப்பை இதற்கு முன்னுண்டான தொடரிலே பேசினோம். அந்த தலைப்பை ஒட்டியும் அதை விமர்சித்தும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் முகநூல் வழியாக, பல்வேறு சமூக வலைத்தளங்கள் வழியாக பேசப்பட்டது, பகிரப்பட்டது. இவற்றினிடையே இது குறித்த மேலும் சில விளக்கங்களை, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை குறித்த புரிதல்களில் சரியான பாதையை சொல்ல வேண்டும் என்கிற நன்னோக்கில் மீண்டும் 38வது இன்றைய தொடரிலும் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை பற்றியே தொடர்ந்து பேசுகிறோம். இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த தலைப்பு சஹாபாக்கள் மற்றும் தாபிஈன்கள் ஹைருல் குரூன் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்திய பொற்காலங்களில் வாழ்ந்த புனிதர்களின் அருமை பெருமைகளை சொல்லுவதற்காக துவங்கப்பட்டிருக்கிற இந்த தொடர், உள்நோக்கங்கள் எதுவும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபிகளின் அருமை பெருமைகளை பற்றி மட்டுமே பேசுகிறோம். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை பற்றி பேசியவுடன் வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்கள், அழகான விமர்சனங்கள், விமர்சனங்களை பொறுத்தவரை உண்மையாகவே நான் வரவேற்கிறேன். காரணம், முழுக்க முழுக்க ஒரு பேச்சாளரை எல்லாரும் நீ சொல்லுவதுதான் சரி என்று பாராட்டுவதை விட பாராட்டுக்களும் தர வேண்டும், மறுபக்கம் அந்த பேச்சு குறித்த விமர்சனங்களும் தர வேண்டும். அப்போதுதான் அது பேச்சு பண்படுவதற்கு சரியாக இருக்குமே தவிர வெறும் புகழ் மாலைகளை மாத்திரம் எதிர்பார்த்து பேசுவதில்லை. எனவே கண்ணியமான முறையில் சில தோழர்கள் விமர்சனங்களை வைத்திருந்தார்கள். அவர்களுக்காக துவா செய்கிறேன். ஜஸாகுமுல்லாஹு கைரல் ஜஸா. கொள்கை ரீதியாக அவர்கள் விமர்சனங்களை வைக்கிற போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக நமக்கு உண்டு. அவர்கள் ஒன்று தெளிவு பெறலாம், அல்லது இவர்கள் கொள்கை இப்படித்தான் என்று முடிவெடுத்து விட்டுவிடலாம். எப்படியேனும் சரி, பொதுமக்களுக்கிடையிலே புரிதல்கள் தவறாகிவிடக்கூடாது என்பதற்காக முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அவர்களின் வரலாற்றின் சில வரிகளை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தித்தான் ஆக வேண்டும். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை ஒரு சஹாபி என்கிற அடிப்படையில் நாம் புகழுகிற போது அந்த புகழை பிடிக்காத சில தோழர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கொஞ்சம் அந்த வட்டத்தை பெரிதுபடுத்துகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அகல பைத்துகளுக்கு இவர்கள் எதிரானவர்கள் என்று ஒரு பார்வை, யசீதை இவர்கள் நல்லவர் என்று ஆதரிக்கிறார்கள் என்று ஒரு பார்வை, அலி ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு ஈக்குவலாக முஆவியாவை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் என்று ஒரு பார்வை. இதுவெல்லாம் நேற்றைய பேச்சில் தெளிவாக இந்த வார்த்தைகள் எதுவும் சொல்லப்படவில்லை. அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் இந்த தொடரின் வழியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சத்தியமாக அகலபைத்துகளை நாங்கள் நேசிக்கிறோம். அகலு சுன்னாவினுடைய உலமாக்கள் அகலபைத்துகளை நிச்சயம் நேசிப்பார்கள். அகலபைத்துகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம். தொழுகையிலும் துஆவிலும் வாழ ஆலி முஹம்மதின் இல்லாமல் எங்களுடைய ஆன்மீகம் கரையேறாது என்பதில் எங்களுக்கு அழுத்தமான உடன்பாடு உண்டு. குறிப்பாக அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா போன்றோர்கள், அவர்களின் மஹப்பத்து ஈமானுடைய அடையாளம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தவர்கள் என்று ஒரு போர்வைக்குள் இவர்களை எல்லாம் அமர வைத்து நாயகம் பேசிய பெருமைகளை அகல பைத்துகளை நேசிப்பதன் அடையாளத்திலே நாம் தனியாக பேசியிருக்கிறோம். நான் இரண்டை விட்டு செல்லுகிறேன் என்று சொல்லுகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறையை சொன்னது போன்றே அவர்களின் குடும்பத்தாரையும் சொல்லியிருக்கிறார்கள்.
முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியை புகழுவதால் அகல பைத்துகளை மட்டம் தட்டுகிறோம் என்று விளங்குவது முதலில் சரியான புரிதல் அல்ல. இது ஒரு செய்தி, சொல்ல வருகிற, நினைக்கிற, பதிவு செய்ய விரும்புகிற செய்தி. ரெண்டாவது செய்தி, ஒருபோதும் அலியும் ரழியல்லாஹு அன்ஹுவர்களும் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹும் சமம் என்று நாம் பேசவில்லை. அப்படி ஒரு புரிதல் சுன்னத்து வல் ஜமாஅத்தை சார்ந்த உலமாக்களுக்கு இல்லை. சஹாபிகளின் பல்வேறு தபக்காக்கள் நமக்கு தெரியுமே. தாருல் அர்க்கம் வீட்டிலே முதன் முதலாக முஸ்லீமிலே சேர்ந்த அந்த முதலாமானவர் தலைவர்களிலே இருந்து அதற்கு பின்னால் பிஐஸத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபிப்பட்டத்திற்கு பின்னாலே படிப்படியாக இஸ்லாத்திலே சேர்ந்தவர்கள் பல நிலைமைகள், ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத்து போனவர்கள், மதீனத்து ஹிஜ்ரத்துக்கு போனவர்கள், அகபாவிலே பங்கு லைலத்துல் அகபாவிலே பங்கேற்றவர்கள் என்று சஹாபாக்களின் தரங்கள் எல்லாம் இருப்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்போதும் சொல்லுகிறோம், அலி ரழியல்லாஹு அன்ஹு உயர்ந்தவரா, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு உயர்ந்தவரா நீங்கள் கேட்டால் 100% சத்தியமாய் ஒற்றை வரியில் அலி ரழியல்லாஹு அன்ஹுதான் சிறந்தவர்கள் என்பது பதில். ஆனால் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவை திட்டாதீர்கள் என்கிறோம், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவை தரம் தாழ்ந்து விமர்சிக்காதீர்கள் என்கிறோம். ஒரு சாஹிபுர் ரசூல் நபியின் தோழர் என்று வந்துவிட்டதற்கு பிறகு உங்கள் வாயும் கரங்களும் மூடிக்கொள்ள வேண்டும் என்று பேசுகிறோம். அதற்காக அலி ரழியல்லாஹு அன்ஹுவை சமப்படுத்துகிறோம் என்று அர்த்தம் அல்ல. அலி ரழியல்லாஹு அன்ஹுவும் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹும் ஒரு தரமானவர்கள் அல்ல. அந்த 4 குலஃபாயே ராஷிதீன்களுடைய பெருமக்களின் உயர்ந்த தரம் வேறு, அதற்கு பின்னாலே இருக்கிற சஹாபாக்களின், குறிப்பாக முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு போன்ற ஹிஜ்ரி 8 இணைந்த சஹாபிகளின் தரம் அதைவிட தாழ்ந்ததுதான், அதில் சந்தேகமில்லை. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவை சஹாபி என்பதற்காக புகழுகிற போது நீங்கள் ஏன் இந்த ரெண்டையும் சமம் என்று சமப்படுத்த பார்க்கிறீர்கள்? இது நாம் சொல்லாததாயிற்றே. அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி இதே வேர்களும் விழுதுகளும் தலைப்பில் 2 பாகங்களாக ரமதானுடைய தராவீக 4 பேசிய பேச்சுக்கள் வேர்களும் விழுதுகளிலுமே இருக்கிறது. அலி ரழியல்லாஹு அன்ஹுவின் மஹப்பத்து எந்த அளவு உச்சகட்டமாக இருக்க வேண்டும் என்று அதிலே தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஒரு சில தோழர்கள் தவறாக புரிந்தார்களா இல்லை வேண்டுமென்றே பதிவிடுகிறார்களா தெரியவில்லை. யசீது நல்லவன் என்று அடையார் இமாம் சொல்லிவிட்டார் என்றெல்லாம் பதிவுகள். எந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? அப்படி யசீதினுடைய அரசியல் நிலைப்பாடு, யசீதினுடைய தனிப்பட்ட பல்வேறு செயல்பாடுகள் மோசமானவை என்பதை பல கட்டங்களிலே பேசி இருக்கிறோம், பேசுகிறார்கள் அஹ்லு சுன்னாவை சார்ந்தவர்கள். யசீதை நல்லவர் என்று எங்கே அடையாளப்படுத்தினோம்? ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுவை பற்றி பின்னாலே வரும் தொடர்களில் பேசுகிற போது யசீது குறித்த விரிவாக பேச வேண்டியது வரும். ஆனால் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவை புகழ்ந்தாலே ஒருவர் யசீதை புகழ்ந்தவர் என்று அர்த்தமா? முஆவி சாஹிபுர் ரசூல், சஹாபி, நாம் அந்த வட்டத்தில் அவரை விமர்சிக்க விடமாட்டோம். அவர்களை பொறுத்தவரை நாம் புகழ்ந்து பேசத்தான் செய்வோம். அதற்காக யசீதை ஏற்றுக்கொண்டதாக அந்த நிலைப்பாடெல்லாம் சரி என்று அர்த்தமல்ல. இங்கே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு அடுத்த தலைமையாய் ஆட்சியாளராய் யசீதை நியமித்த முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவின் முடிவு அவர்களின் பார்வையில் சரி, எல்லா சஹாபாக்களின் பார்வையில் சரியாக இல்லை. ஒத்துழைத்தவர்கள் சில பேர், எதிர்த்தவர்கள் பல பேர். இன்றைக்கு வரையும் கூட முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு எடுத்த அந்த முடிவு, அது இஜ்திஹாத் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆய்வு முடிவு. உங்களுக்கு தெரியும், மௌக்கிஉல் இஜ்திஹாத் யுஹ்தவு வயுஸாபு. எந்த முடிவாக இருந்தாலும் சில பேர் எடுக்கிற போது அதில் தவறும் வரும், சரியாகவும் இருக்கும். ஒரு இஜ்திஹாத் செய்கிற முஜ்தஹிதினுடைய தவறு கூட மன்னிக்கப்படும், அது வந்து குற்றம் அல்ல. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுடைய பார்வையில் தான் யசீதினுடைய அவர் சரியான தலைமை என்று நினைத்தார். அடுத்தடுத்த அரசியல் நெருக்கடிகளுக்கு யசீத் இருந்தால்தான் சரியாகும் என்று கருதினார். இதுவெல்லாம் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுடைய தனிப்பட்ட ஆய்வு, அவர்கள் நியமித்தார்கள். நாம் இதற்கு முந்திய பேசிய தொடரிலும் சொன்னோம், பல்வேறு சஹாபாக்கள் குறிப்பாக அப்துல்லா இபின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற ஒரு கடிதம் எழுதியதெல்லாம் கூட வாசித்தோம். எல்லா ஹலீஃபாக்களும் தங்கள் மகனை நியமிக்காத போது நீங்கள் மட்டும் ஏன் நியமிக்கிறீர்கள் என்று அவர்கள் கடிதம் எழுதியதையும் நாம் பதிவு செய்தோம். எங்கே யசீதை ஏற்றுக்கொண்டதாக, யசீதை புகழ்ந்ததாக ஒரு குறிப்பிட்ட கொள்கை சார்ந்து இருப்பவர்கள் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவை சஹாபி என்பதற்காக நாம் முயலுகிற போது, புகழ்கிற போது தயவுசெய்து அந்த வட்டத்தை பெரிதுபடுத்தி அகல பைத்துகளுக்கு
எசீதுகளுக்கெல்லாம் ஆதரவானவர்கள் என்று அகலபைத்துகளுக்கு எதிர்ப்பானவர்கள் என்கிற சாயம் பேசும் பூச முற்படுவது அவர்களின் கொள்கை சார்ந்த பல்வேறு குழப்பங்களை வெளிப்படுத்துகிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். அவர்கள் நாயகத்தின் தோழர் என்கிற அடையாளத்தோடு இருக்கிறார்கள். ஒரு தோழர் பதிவு போட்டிருக்கிறார், முஹர்ரம் மாதத்தில் அகலபைத்துகளை பற்றி பேச வேண்டிய நாட்களில் இந்த பதிவு தேவையில்லை என்று நினைக்கிறேன், இந்த நாட்களில் இது தேவையில்லை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி முஹர்ரமில் அல்ல, ரமலானில் அல்ல, ரஜபில் அல்ல, 12 மாதமும் பேசலாம். அவர் சஹாபியாக இருக்கிற பட்சத்தில் எப்போது வேண்டுமானாலும் பேசலாமே. மட்டுமல்ல, இது ஒன்றும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முஹர்ரமில் தான் பேசணும்னு ஒன்றும் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்த செய்தி அல்ல. இது வேர்களும் விழுதுகளும் தொடர்ந்து ரமலானிலிருந்து போகிறது. நிறைய பேசப்பட வேண்டும் இன்னமும் சஹாபாக்களை. அந்த அடிப்படையில் இந்த நாளில் தான் பேச வேண்டும், அந்த நாளில் என்று அல்ல. ஒரு சஹாபியை 12 மாதங்கள் எப்போதும் பேசலாம். காலமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொள்ளுகிற பாக்கியத்தை பெற்று அவர்களை பற்றி இறக்கும் வரையில் நல்ல வார்த்தைகளை சொல்லும் தௌஃபீக்கை அல்லாஹ் தர வேண்டும் என்று தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்விடம். சஹாபாக்களை திட்டுவது கூடாது என்பது அழுத்தமான முடிவு, அஹ்லு சுன்னாவின் முடிவு. அந்த வரிசையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை திட்ட வேண்டாம். அவருடைய அரசியல் முடிவுகள், அவர்கள் தனிப்பட்ட ஆய்வு முடிவுகள் அவர்களுக்கும் அல்லாஹுவுக்கும் இடையில். நீங்கள் வாயை வைத்து கொண்டு பேசாமல் இருக்கலாமே என்று தான் கேட்கிறோம். எப்படி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை அல்லது சஹாபாக்களில் ஒருவரை திட்ட அனுமதிக்க முடியும்? வருத்தமாக இருக்கிறது, தரம் தாழ்ந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பேசுகிறார்கள். இடையில ஒரு வார்த்தை அவங்களும் அதை சேர்த்துக்கிறாங்க, என்னன்னு, சஹாபாக்களை மதிக்க வேண்டும் என்பதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சஹாபிகளில் ஒருவரான முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி எப்படி இது பண்ண முடியும், சகித்து கொள்ள முடியும்? ஒரு சில தோழர்கள் பதிவில் போட்டிருக்கிறார்கள், ஷியாக்களுடைய அடையாளம் நல்ல ஷியா, கல்ல ஷியா என்றெல்லாம் அவர் பேசுகிறார் என்று. சத்தியமாக சொல்லுகிறேன், நல்ல ஷியா கல்ல ஷியான்னு நம்ம பேசலில்லை, எல்லாம் ஒரு ஷியா தான். அதில் நல்ல ஷியாவே கிடையாது, எல்லாமே கல்ல ஷியா தான். ஷியாக்களாக உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அஹ்லு சுன்னத்தினுடைய கொள்கைக்கு எதிரானவர்கள் என்கிற போது அதில் என்ன நல்ல கல்லன்னு பிரிவு வேற? எப்படி வந்து உம்மகாத்துல் முஃமினீன்களை தவறாக பேசுகிற ஷியாவை ஒத்துக்கொள்ள முடியும்? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற இந்த உம்மத்தினுடைய மூத்த பெருமக்களை விமர்சிப்பவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்குமானால் நீங்கள் அதிலே இருந்து கொள்ளலாம், தவறில்லை. அஹ்லு சுன்னத் என்ற பெயரிலே இருந்து கொண்டு அஹ்லு சுன்னாவினுடைய மிகப்பெரும் ஆதார சுருதிகளாக சுன்னத்து வல் ஜமாத்து கருதுகிற அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவை தரம் தாழ்ந்து கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தைகளில் விமர்சிக்கிற ஷியாக்கல்ல, சத்தியமாய் நல்ல ஷியா இல்லை, எல்லாமே கல்ல ஷியாக்கள் தான். நாம் ஒன்றும் நல்ல கல்ல என்றெல்லாம் பிரிப்பதற்கு ஒன்றும் இல்லை. இது குறித்து நிறைய இதற்கு முன்பும் பேசியிருக்கிறோம். சமீபத்தில் மலேசியாவினுடைய பினாங்கில் ஒரு நாள் அது தலைப்பாக தரப்பட்டது. காரணம், அங்கிருக்கிற யூனிவர்சிட்டியின் வழியாக அங்கிருக்கிற ஷியா மாணவர்களின் மூலம் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தை சார்ந்த, குறிப்பாக தமிழ் பின்புலத்தை சார்ந்த சில மாணவர்கள் ஷியா கொள்கைகளால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று தனியாக ஒரு தலைப்பு எனக்கு பினாங்கில் ஷியாக்களை குறித்து, அவர்களின் ஊடுருவல் குறித்து, அவர்கள் கொள்கை மோசடி முரண்பாடுகளை குறித்து பேசப்பட்டு 1 மணி நேரம் ஷியாக்களின் கொள்கை கோட்பாடுகளை குறித்து நாம் பேசிய ஆடியோ யூடியூப்பில், இன்றைக்கு வரையும் யூடியூப்பில் அந்த பதிவு இருக்கிறது. ஷியாக்களை பொறுத்தவரை பல்வேறு விதமான மோசமான அகீதாக்களை கொண்டவர்களை கொண்டு வந்து அவர்களின் சில கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பேசுவது போல இருக்கிற பதிவுகள், அன்பு தோழர்களை மன்னியுங்கள், அது சகித்து கொள்ள முடியாது. ஒருவேளை அதுதான் முடிவென்று சொன்னால் எல்லாம் வல்ல இறைவன் எங்களை காலமெல்லாம் சஹாபாக்களை புகழுபவர்களாகவே ஆக்கி வைக்கட்டும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உட்பட யார் யாரை நேசிக்க வேண்டும், யார் யாருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று இங்கே ஸ்கேல் இருக்கிறது, அளவுகோடு இருக்கிறது அஹ்லு சுன்னத்திடம். ஒரு சகோதரர், கண்ணியமான பதிவுகளை இட்டிருந்த ஒரு சகோதரர், அமீருல் முஃமினீன் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து விட்டீர்களே என்று சொல்லியிருந்தார். அழைப்பதில் தவறில்லை என்று மீண்டும் அழுத்தமாக சொல்லுகிறேன். அமீருல் முஃமினீன் என்கிற வார்த்தை 4 கலீஃபாக்களோடு மட்டும் முடிக்கப்பட வேண்டும் என்கிற கட்டாய சட்டம் இல்லை. அமீருல் முஃமினீன் என்கிற பதப்பிரயோகம் குறித்து நம்முடைய கிதாபுகள் என்ன சொல்லுகிறது? துலுக்குஹு அஹ்லு சுன்னத்தி அலா பாதி ஷக்ஸியாத் இல்லதி தவல்லத் கியாதத் தௌலத்தில் இஸ்லாமியா.
இஸ்லாமிய அரசு பொறுப்பை ஏற்றவர்களுக்கு, ஏற்ற தலைமைகளுக்கு முஸ்லிம்கள் வழங்கிய பெயர் அமீருல் முஃமினீன். அகிலுசுன்னாவிடத்திலே நான்கு ஹலீஃபாக்கள், உமவி ஹலீஃபாக்கள், அப்பாசிய ஹலீஃபாக்கள் வரை அமீருல் முஃமினீன் என்கிற பதப்பிரயோகம் பயன்படுத்தியிருப்பது உண்டு. வரலாற்று ஆசிரியர்களில் எக்கச்சக்கமான பேர் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு மட்டுமல்ல, இவர்களுக்கு பிந்தைய உமவியாக்களில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அமீருல் முஃமினீன் பதப்பிரயோகத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இல்லை, அப்பாசிய கலீஃபாக்களில் ஹாரூன் ரஷீத் ரதியல்லாஹு அவர்களுக்கு பயன்படுத்தியதெல்லாம் கூட உண்டு. எனவே இது திட்டமிடப்பட்டு ஏதோ முஆவியாவை வழக்கத்திற்கு மாறாக தூக்கி பிடிப்பது போல் அல்ல. எல்லா சஹாபிகளின் வரலாற்றையும் ஒரு 30-40 நிமிடங்களுக்கு உள்ளாக ஓரளவு உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த தொடரில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை வேண்டுமென்றே விட்டு கிடக்க முடியாது. அவர்கள் அல்லாஹுவின் தூதரனுடைய இனிய தோழர், நெருங்கி இருந்த தோழர். எனவே அந்த அடிப்படையில் அவரின் அருமை பெருமைகளை பதிவு செய்கிறோம். அமீருல் முஃமினின் என்ற பதப்பிரயோகம் சொல்ல போனால் அபூபக்கர் ரதியல்லாஹுக்கு நிறைய பேர் கூப்பிடலை அந்த பேரை. முதல் முதல்ல சொல்ல வந்ததுனால் அதை சொல்லிவிடுகிறேன். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு பேர் ஹலீஃபத்து ரசூலில்லா, அவ்வளோதான் எல்லாரும் கூப்பிட்டாங்க. யா ஹலீஃபத்து ரசூலில்லா, ரசூலுல்லாவுடைய ஹலீஃபான்னு கூப்பிட்டாங்க. அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு உமர் ரதியல்லாஹு வந்த உடனே கொஞ்சம் பேர் நீட்டமாக சொல்ல வேண்டியது வந்துச்சு. ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ரசூலில்லான்னு சொல்ல வேண்டியது வந்துச்சு. ரசூல் சல்லாஜமுடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபான்னு பேர் நீளமாக இருந்துச்சுன்னு சொல்லி சில சஹாபாக்கள் ஆலோசனை பண்ணாங்க. குறிப்பாக முஹைரத்து பின் ஷுபா ரதியல்லாஹு தான் போய் உமர் ரதியல்லாஹு முன்னாடியே ஏ அமீரல் முஃமினீன் அப்படின்னு சொன்னார். முரல்லான்னு கேட்டாங்க, இது என்ன புது பேர், இது என்ன எனக்கு அமீருல் முஃமினீன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. முஹைரத்து பின் ஷுபா ரதியல்லாஹு சொன்னாங்க, நாங்கள் மூமின்கள் தானே, ஆமாம், நீங்கள் எங்களுக்கு அமீர் தானே, ஆமாம், அப்போ நீங்கள் அமீருல் முஃமினீன் தானே, ஆமாம், நாங்கள் மூமின்கள், நீங்கள் அமீருல் முஃமினீன். அவ்வளுமன் லக்கப அமீரல் முஃமினீன் சொல்லி அமீருல் முஃமினீன் என்கிற பதப்பிரயோகத்தை முதன் முதலில் பட்டப்பெயராக பயன்படுத்தியவர் முஹைரத்து பின் ஷுபா ரதியல்லாஹு அன்ஹு என்று குறிப்பிருக்கிறது. எனவே அமீருல் முஃமினீன் என்பதெல்லாம் திட்டமிடப்பட்டு இல்லாத ஒருவருக்கு புனையப்படுகிற செய்தி அல்ல. கிறிஸ்தவ பேராசிரியர்கள் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு வரலாற்றை எழுதுகிற போது கூட இந்த பிரயோகத்தில் அவர்கள் எழுதியிருப்பதை எல்லாம் கூட சுட்டிக்காட்ட முடியும், நிகழ்வு நீண்டுவிடும் என்பதால் தவிர்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மீண்டும் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை பற்றி இந்த இரண்டாவது தொடரில் பேசுவதற்கு காரணம், அகல பைத்துகளை எல்லாம் விட, குறிப்பாக அலி ரதியல்லாஹு அன்ஹு, உசைன் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை எல்லாம் விட முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை தூக்கி பிடிக்கிற நோக்கம் நமக்கு இல்லை. அப்படி அகலு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய உலமாக்கள் தூக்கி பிடிப்பதும் இல்லை. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு சஹாபி, அந்த அடிப்படையில் கட்டுப்பாட்டோடு உங்கள் நாவுகள் இருக்கட்டும் என்று சொல்ல வருவதுதான். அகலுசுன்னாவுடைய உலமாக்கள் சொல்லுவது போல பிசாத்துகும் மதுவியுன், அந்த விரிப்புகள் சுருட்டப்பட்டு விட்டது, அதை ஏன் கிளறுகிறீர்கள்? அரசியல் முடிவுகளில் கருத்து வேறுபாடுகள், அன்றைக்கு இருந்த ஆளுமை விஷயத்தில் பல்வேறு விதமான செயல்பாடுகள், சில முடிவுகள் எடுக்கிற போது சஹாபாக்களில் சில பேர் இரண்டு பக்கமும் இருந்தார்கள். நாம் என்ன சஹாபாக்களை விடவா பெரிய ஆளாயிட்டோம், எல்லாம் சேர்ந்து ஒரே அடியாக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு வேண்டாம் என்று முடிவு செய்ய. தில்க திமா உன் தஹர்னல்லாஹு ஐதீனா, அது சில இரத்தங்கள், அப்போது நடந்த சில சண்டைகள், சில இரத்தங்கள். அல்லாஹ் நம்முடைய கையை சுத்தமாக்கி வைத்திருக்கிறான், நீங்கள் ஏன் போய் அந்த இரத்தத்தில் போட்டு வளப்பணும், நீங்கள் ஏன் அந்த இரத்தத்தில் போட்டு கலக்கணும், இவர் செஞ்சது சரி அவர் செஞ்சது சரியில்லை. சஹாபிகள் விஷயத்தில் குறைந்தபட்சம் நாவை அடக்கலாமே. தமிழகத்தினுடைய தமிழ் பயானிலே ஒரு சில பேருடைய பேச்சு தெளிவாக, நான் வார்த்தையை கூட்டி குறைச்சி சொல்லலை, வீடியோ இருக்கிறது. முஆவியா சஹாபி தான், ஆனால் முனாஃபிக்கு. இந்த வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ், நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹி மின் தில்கல் அல்சினத்தி வால்லத்தில் முதில்லா. வழிகட்டுத்தனமான பேச்சல்லவா இது? அல்லாஹுவின் தூதரோடு ஒரே ஒரு நிமிஷம் ஈமானோடு கண் கொண்டு பார்த்திருந்தாலும் அதுக்கப்புறம் நீ அவர்களை பற்றி இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்க, நிஃபாக் என்கிற நயவஞ்சகத்தை சொல்ல, முனாஃபிக் என்று சொல்ல உங்களுக்கு துணிவு வருமானால் நிச்சயம் சொல்லுகிறோம், மவுத்து வரையும் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை மட்டுமல்ல, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பம், அகில பைத்துகள், இவங்களை எல்லாம் புகழ்ந்து கொண்டே மவுத்தாக வேண்டும். எப்படி முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை இவ்வளவு தடித்த வார்த்தைகள்?
அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற வார்த்தை அதுதானே நம்முடைய எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் பால பாடம். நாம் படிக்கிற பாடத்தில் புகாரி உட்பட முஸ்லீம் உட்பட எல்லாத்துலேயும் அந்த செய்தி இருக்குது. அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உலாயிகா அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் ரசூலுல்லாஹுவின் தோழர்கள். ஃபக்தாரஹுமுல்லாஹு லிஸுஹ்பத்தி நபியிஹி அல்லா வனக்லி தீனிஹி, அல்லாஹ் தன் நபியின் தோழமைக்கு அவர்களை தேர்ந்தெடுத்தான். எப்படி நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தேர்ந்தெடுத்தானோ அதுபோல் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யார் தோழமையில் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேர்ந்தெடுத்தான். கானு ஹைரஹாதிகில் உம்மா அபர்ரஹா குலூபா வ அஹ்மகஹா இல்மா வ அகல்லஹும் தகல்லுஃபா, இந்த உம்மத்தின் சிறந்த புனிதர்கள் சஹாபாக்கள். இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு மூடிவிட்டார்கள் பேனாவை, அவ்வளவுதான். சஹாபாக்கள் விஷயத்தில் நாங்களும் இதைத்தான் சொல்கிறோம், கானு ஹைரஹாதிகள் உம்மா, அவர்கள் இந்த உம்மத்தின் புனிதம் நிறைந்த பெருமக்கள். எப்படி ஒரு சஹாபியை பிடித்து கொண்டு நம்மளுக்கு யாருக்காவது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேறு ஒருத்தரை எதிரியாக்க வேண்டிய அவசியம் இல்லை. 100% உங்களுக்கு உரிமை உண்டு, நீங்கள் தாராளமாய் உயிருக்கு உயிராய் உயிரினும் மேலாய் அலிரதியல்லாஹு அன்ஹுவை நேசிக்கலாம், அகலபைத்துகளை நேசிக்கலாம். அப்படி மஹப்பத்து வைப்பது எந்த வகையிலும் தவறல்ல. அதற்காக வேண்டி ஒரு மனிதரை திட்டி தீர்த்து அவரை தகாத வார்த்தை சொன்னால்தான் அலிரதியல்லாஹு அன்ஹுவை விரும்புகிறார்கள் என்று அர்த்தமா? அதைத்தான் கேட்கிறோம். இந்த வேலையை செய்பவர்கள் ஷியாக்கள் மட்டும்தான், ஷியாக்கள் மட்டும்தான். அவர்களுடைய வழிகட்ட கொள்கைகள் எவ்வளவு மோசமானது என்பதை பல்லாயிரக்கணக்கான பக்கங்களில் தங்கள் கிதாபுகளில் அஹ்லு சுன்னாவினுடைய உலமாக்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். சஹாபி என்பது நாம் நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் வந்து ஒரு பேச முடியாது. புகழ்பெற்ற அல்லாமா குர்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்கள் தஃப்ஸீரின் ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள், லௌலம் யகுன் லின்நபி முஜிஸத்துன் சிவ சஹாபத்தில் கஃபத்துஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் நிறைய மொஜிசா கொடுத்தான், ஒரு மொஜிசா கூட கொடுக்கல, அற்புதமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. குர்ஆன் இல்லை, மியராஜ் இல்லை, ஷக்குல் கமர் இல்லை, அது இல்லை, இது எந்த அற்புதமும் இல்லை. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அற்புதங்களில் ஒன்று இல்லைன்னாலும் இமாம் குர்துபி சொல்கிறாங்க, சஹாபா என்கிற ஒரு அற்புதம் போதும் அந்த நாயகத்திற்கு கிடைத்தது போல் சஹாபாக்கள் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்கல. சஹாபா ஒரு மூஜிசா என்று சொல்லுகிறார்கள் இமாம் குர்துபி. நான் சொல்ல வருவது அதுதான், அந்த சஹாபாவில் இவரை தவிர அவரை தவிரன்னெல்லாம் நீங்கள் பிரிக்கக்கூடாது. சஹாபா என்பது ரசூலுடைய மூஜிசாக்களில் பெரிய மூஜிசா. நீங்கள் அதை மறுத்தாலோ இகழ்ந்தாலோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூஜிசாவை மறுக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லாமா ராசி தங்களுடைய தஃப்ஸீரின் ஒரு இடத்தில், நான் முதல்ல சொன்னது குர்துபியில், ராசியில் ஒரு இடத்துல இருக்கிறது என்னென்னா, சஹாபாக்களில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணாலே கண்ட சஹாபாக்களில் ஒரே ஒரு சஹாபி உயிரோடு இருக்கிற வரை இஸ்லாமிய போர்க்களம் தோத்ததில்லை. எப்போ ஒரு சஹாபியும் இல்லைன்னு வந்துச்சோ, அதுக்கு பின்னாடி உள்ளவங்க வந்தாங்களோ, அப்போ வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி சகஜமாக வந்துச்சான். அதுவரை வெற்றி மட்டுமே, ஏறுமுகம் மட்டுமே, எப்போதும் ஜெயிப்பது இஸ்லாம் மட்டுமே. எதுவரை? என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்களாலே காணுகிற பாக்கியத்தை பெற்ற சஹாபிகள் உயிரோடு இருந்த வரையிலும் தோல்வி வரலாறு முஸ்லிம்களுக்கு இல்லை என்று எழுதுகிறார்கள். எனவே அலி ரதியல்லாஹு அன்ஹு முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள், அது அவர்களோடு இருக்கட்டும், அவர்களுக்கும் அல்லாஹுவுக்கும் இடையில். நாம் எதற்கு அப்படி தரம் தாழ்ந்து விமர்சனங்களை செலுத்த வேண்டும்? சஹாபாக்களை விடவா நாம் அறிவாளிங்க? உங்களுக்கு தெரியுமா சஹாபாக்கள் மூணு விதமாக இருந்தாங்க? கொஞ்சம் கேளுங்களேன், மூணு பார்ட்டி. மன்னசர அலியன், ஒமன்னசர முஆவியத் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு உதவிய குழு ஒன்று, அவங்களுக்கு உதவியா சஹாபாக்கள் ஒரு பெரிய குரூப், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு உதவிய ஒரு பெரிய குரூப். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலே உள்ள கருத்து வேறுபாடுகளில் இவங்க பக்கமும் சஹாபாக்கள் தான் இருந்தாங்க, இவங்க பக்கமும் சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. அம்மார் இப்னு யாஸிர் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற மிக முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹுவுடைய அணியில், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உட்பட அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவங்கெல்லாம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவுடைய அணியில். நான் கேட்குறது ரெண்டுமே சஹாபாக்கள் தானே, நீங்கள் ஏன் இன்றைக்கி உட்காந்து ஒரு பார்ட்டியை வேறு மாதிரி பேசணும்? மூணாவது ஒரு குரூப் இருந்தது, இதில் தவக்குஃபாக இருந்தார்கள். நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய ஆளுமைகள், அவங்க பக்கம் சேர்ற மாதிரி இல்லை.
அதனால் நாங்கள் தவக்குஃபாகிவிடுகிறோம். நகர்ந்து நின்றார்கள். நகர்ந்தவர்களில் முக்கியமானவர்கள் சல்லாலிசனுடைய பிரியத்திற்குரிய உசாமா ரதியல்லான். சல்லாலிசனுடைய மிகப்பெரிய பிரியத்திற்குரிய மூத்த முன்னோடி சஹாபி சாது பின் அபி வக்காஸ் ரதியல்லாவன், முகமது பின் மஸ்லமா ரதியல்லான், இவங்கெல்லாம் வந்து இந்த ரெண்டில் எதுலேயுமே கலக்கலை. அவர்கள் இருவருக்கிடையிலே பல்வேறு விதமான அரசியல் சூழ்நிலைகளில், நான் நேற்றைக்கு சொன்னது, இதுக்கு முந்துள்ள தொடரில் சொன்னது போல், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவை கொன்றவர்களை பழிவாங்குகிற விஷயத்தில் உடனடியாகவா அல்லது காலதாமதமாகவா என்றுதான் இரண்டு பார்ட்டிகள். அதிலே இரண்டு பார்ட்டியிலையும் சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் ஒன்று தெரியுமா, சத்தியமாக அகுலு சுன்னாவினுடைய உலமாக்கள் இதையும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள், சத்தியம் என்பது அலி ரதியல்லாஹு அன்ஹுவின் பக்கம். நிச்சயமாக இதை சொல்லுவதில் எந்த தயக்கமும் வேண்டாம். படைகள் இரண்டாயினும் சத்தியம் அலி ரதியல்லாஹு அன்ஹுவின் பக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் ரதியல்லாஹு அன்ஹுவை அவர்களை பார்த்து, தக்துலுக்கல் ஃபியத்துல் பாகியா, ஒரு அநியாய கூட்டம் உங்களை கொல்லும் என்று சொன்ன பல்வேறு வார்த்தைகளிலே இருந்து அகுலு சுன்னாவினுடைய முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள், அல் ஹக்கு மஅ அலியின் ரதியல்லாஹு அன்ஹு, சத்தியம் அலி ரதியல்லாஹு அன்ஹுவோடு. நீங்கள் உடனே சொல்லிடலாம், அப்படி தெரியுதுல்ல சத்தியம் அழின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இவரை திட்ட வேண்டியதானே? திட்ட மாட்டோம். எதற்கு திட்ட வேண்டும்? திட்டி நம் நாவுகளை எதற்கு வீணாக்கி கொள்ள வேண்டும்? நம் கைகளை எதற்கு இரத்தக்கரை பூசிக்கொள்ள வேண்டும்? அல்லாஹுவின் தூதரின் சஹாபி, அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். சுமார் மூணு போர்கள் வரலாற்று உங்களுக்கு தெரியும். ஜமல் போர் ஒன்று, சிஃபின் போர் ஒன்று, நஹர்வான் போர் ஒன்று, நஹர்வான் ஹவாரிஜுகளோடு நடத்திய போர். இந்த மூணு போரும் இந்த ரெண்டு பேரும் அலி ரதியல்லாஹு அன்ஹு முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு இடையில் நடைபெற்ற இந்த மூன்று யுத்தங்களிலும் சஹாபாக்கள் இருகூறாக இருந்தார்கள் என்பதெல்லாம் உண்மை. நாம் சொல்ல வருவது, இருக்கட்டும், நடந்திருக்கட்டும், அவர்களில் வெற்றி தோல்விகள் வந்திருக்கட்டும், அதனுடைய பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் ரசூலுடைய முடிவு. எதற்கு போய் ஒரு குறிப்பிட்ட ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவர்களை தாக்கி பேச வேண்டும்? சில சகோதரர்கள் இப்படி, இதெல்லாம் வந்து ஷியாக்கள் போடுற பதிவு, அது எப்படி இவங்களுக்கு கிடச்சி போடுறாங்களோ, தெரிஞ்சு போடுறாங்களோ, தெரியாமல் போடுறாங்களோ, முஆவியா ரதியல்லாஹு காலமெல்லாம் அழிய திட்டிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி, சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய முஅத்தபரான முக்கியமான கிதாபுகளில் இப்படிப்பட்ட பதிவுகள் இல்லை. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நேர் எதிர் அரசியல் நிலைப்பாட்டிலே அலி ரதியல்லாஹு அன்ஹு இருந்திருந்தாலும் ரெண்டு பேருமே கண்ணியம் காக்க தவறவில்லை. நம்மை பொறுத்தவரை ரெண்டு பேரும் சஹாபிகள், அவர்களின் தரம் அவரவர்களுக்கு தெரியும். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியும், நம்மை விட அலி ரதியல்லாஹு அன்ஹு உயர்ந்தவர். முஆவியா ரதியல்லாஹு அலி ரதியல்லாஹு திட்டினதாக சொல்லப்படக்கூடியதெல்லாம் நம்ம சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கிதாபுகளுடைய உலமாக்கள் நிறைய அதை எழுதியிருக்காங்க. ஒமா கீல மின் அன்ன முஆவியத் ரதியல்லாஹு அன்ஹு சப்ப அலியன், குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, உலக புகழ் பெற்ற தஃப்ஸீருக்கு சொந்தக்காரர்கள். ஃபஅக்தருஹு கிதுபுன் லா யஸிஹு, முஆவியா ரதியல்லாஹு அலி ரதியல்லாஹு அன்ஹு திட்டினதாக உள்ள பதிவு செய்யப்பட்டிருக்கிற கருத்து எல்லாமே ஷியாக்களின் ஊடுருவல் வார்த்தைகள், அதில் எதுவுமே ஸிஹத் இல்லை, அது எதுவுமே சஹீஹாக இல்லை. தசவுஃப் சார்ந்த தஃப்ஸீரை உலகத்திற்கு எழுதி கொடுத்த ரூஹுல் மானியினுடைய ஆசிரியர் அல்லாமா ஆலூசி ரஹமத்துல்லாஹி அலைஹி, சூஃபியாக்கள் எல்லாம் கொண்டாடுகிற தஃப்ஸீர், அவங்க தனியாக ஒரு ரிசாலா எழுதுனாங்க, சப்புல் அதாப் அலாமன் சப்பல் அஸ்ஹாப், சஹாபாக்களை திட்டுபவன் மீது அதாபு பொழியுதல் அப்படின்னு சொல்லி தனி இதிலையும் எழுதுகிறார்கள். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அலி ரதியல்லாஹு அன்ஹுவை தரம் தாழ்ந்து திட்டியவர்கள் அல்ல. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை கவர்னராக நியமிக்கிறதுக்காக முடிவு பண்ணி ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஷாமுக்கு அனுப்புகிற நேரத்தில் ஒரு மஷூரா பண்ணாங்க. அப்போ சில பேர் கேட்டாங்க, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்துக்கு அவங்க கவர்னராக போகிறாங்களா? உமர் ரதியல்லாஹு அன்ஹு சபையில், சஹாபாக்கள் சபையில் வச்சு சொன்ன வார்த்தை, லா தத்குரு இல்லா பிஹைர், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை பற்றி நல்லதை தவிர வேறு எதையும் பேசாதீங்க, எதையும் பேசாதீர்கள். எங்க நம்ம தானே சொல்கிறோம் உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு. உமர் ரதியல்லாஹு எடுத்த முடிவுகள்லாம் சரியானவை என்கிற சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய இதையெல்லாம் தாண்டி உமர் ரதியல்லாஹு அன்ஹுவே அப்போ முஆவியாவை பற்றி தெரியாமல் இருந்தாங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சா? பின்னாடி வருங்கால முன்னறிவிப்புகள் நிறைய செய்யக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை இவர் கொள்ளுவாங்கிறாங்க, நீ இந்த இடத்துல மூத்தாகுவேங்கிறாங்க, நீ இந்த இடத்துல போய் நிற்பேங்கிறாங்க, நீ இந்த இடத்துல உட்காருவேங்கிறாங்க, இவ்வளவெல்லாம் சொன்னவர்களுக்கு முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை
புகழ்ந்து அவர்களுக்கு துவா செய்து பேசிய ரசூலுக்கு இவர்களுடைய வருங்காலம் தெரியாதா? நீங்கள் யோசிக்கணும். சஹாபி என்று வருகிற போது நம்முடைய வாய்களை மூடிக்கொள்ள வேண்டும். அல்லாமா இப்னு குதாமா அல் மக்தசி ரஹமத்துல்லாஹி அலி, இப்னு குதாமா ஹம்பலி, அவங்க எழுதுகிறாங்க முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவை பற்றி. நான் சொல்கிறது சாதாரணமான ஆட்கள் இல்லை. கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் கதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சர்ரஹுல் அஜீஸுடைய நேரடி மாணவர், அவர்களிடத்தில் அதீஸை மண்டியிட்டு படித்தவர்கள், அவர்களிடமிருந்து ஹிர்ரிஜாயி, அவர்களிடமிருந்து மௌலவி ஆலிமாக வெளியேறியவர்கள் அல்லாமா இப்னு குதாமா அல் மக்தசி. அவங்க எழுதுகிறாங்க முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு, ஹாலுல் முஃமினீன் அமீருல் முஃமினீன் காதிபு வஹி ரப்பில் ஆலமீன் மின் ஹுலஃபாயில் முஸ்லிமீன். முஆவியா முஃமின்களுக்கான மாமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி உம்மு ஹபீபாவினுடைய இதார மைத்துனர். அதனால் அவர்கள் முஃமினீன்களுக்கு தலைவர், முஃமின்களுக்கு ஹலீஃபா, ரப்புல் ஆலமீனுடைய வகியை எழுதியவர். நான் கேட்குறேன், இந்த குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா முஃபஸ்ஸிர் அலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னு குதாமா ஹம்பலி, தஃப்சீரில் அல்லாமா இப்னு கதீர், மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் முஜாஹித், இவங்க எல்லாம் பேசிய வார்த்தைகள் அத்தனை, நான் கேட்குறேன் அவங்களுக்கெல்லாம் முஆவியா ரழியல்லாஹு விமர்சிக்க தெரியாதா? நாம் இவ்வளவு காலம் சரித்திர புரட்டுக்கள் நிறைந்த வரலாறுகளை படித்துவிட்டு நாம் கண்ணால் கண்டவங்க, அவங்க பார்த்தவங்க, அவங்க தரம் தாழ்ந்து எந்த வார்த்தையாவது பேசியிருக்கிறார்களா அவர்களுக்கு? அதனால் இது வெறுமனே ஷியாக்களின் ஊடுருவல் நிறைய வரலாற்று புத்தகங்களிலும் இருக்கிறது. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவை கண்டமேனிக்கு திட்டுவார்கள். இன்றைக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது தமிழகத்தில் ஒரு சில நாவுகள் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவை பற்றி இப்படி பேசுகிறது. நீங்கள் அதற்கு பிந்தைய ஆட்சிகளை பற்றி விமர்சனம் செய்யுங்கள், ஒரு ஆட்சியை பார்க்கிற பார்வை எனலாம். சஹாபிகளை பொறுத்தவரை அப்படி நீங்கள் விமர்சனத்தை வைக்காதீர்கள். அபுபக்கர் ரழியல்லாஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹுவை திட்டுகிற ஷியாவை சொல்லுவதற்கு வாய் கூசுகிறது. எங்களின் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை பற்றி நா கூசாமல் அவர்களை மிக நாரத்தனமாக விமர்சிக்கிற ஷியாக்களை எந்த அடிப்படையில் அவர்களோடு சமரசம் செய்வோம்? ஷியா என்பது எங்களுக்கு பெருமை என்று நீங்கள் நினைத்தால் தாராளமாக ஷியாவாக இருக்கலாம். இவ்வளவு மோசமான கொள்கையுடைய ஷியாக்களை சுன்னத்துவல் ஜமாத்தோடு அவர்கள் சங்கமிப்பதுகிற அந்த ஊடுருவலை ஒருபோதும் ஏற்க முடியாது. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவை திட்டுவதுதான் உங்களின் கொள்கை முடிவென்றால் தெளிவாக சொல்லுகிறோம். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுவை, அலி ரழியல்லாஹு அன்ஹுவை, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவெல்லாம் இதற்கு முன்னாலே திட்டிய அந்த பிஜே போன்றவர்களினுடைய, இதற்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு? எக்கச்சக்கமான சஹாபிகளை பேசியவர்கள், நீங்கள் நினைக்கிற தரத்தில் உள்ளவர்கள் அல்ல முஆவியா ரழியல்லாஹு, அதையெல்லாம் தாண்டியவர்கள். ஒரே ஒரு செய்தி சொல்லி இந்த தொடரை நிறைவு செய்கிறேன். வாயில் இபுன் ஹுஜர்னு ஒருத்தர், வாயில் இபுன் ஹுஜர் பின்னால் இஸ்லாத்தில் சேர்றாரு. அவர் இஸ்லாத்தில் சேர்றதுக்கு முன்னாடி சல்லா அலி இஸ்லாத்தை பார்க்க வர்றார். அநேகமாக ஹிஜ்ரி எட்டினுடைய பிற்பகுதி பார்க்க வர்றார். காஃபிர்களின் தலைவர், குல பெருமை பிடித்தவர், கோத்திர பெருமை பிடித்தவர், தனக்கு சரிசமமாக யாரும் இல்லைன்னு நினைக்கிறவர், அதே சமயம் பெரும் செல்வந்தர், தன்னுடைய அந்த பட பட்டாளத்தோடு எப்போதும் இருப்பவர். ரசூல் சல்லா சந்திக்க வந்துட்டார், ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். சல்லா அலிஸ்லாம் சந்தித்தாங்க, பேசினாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாங்க. அவரிடமிருந்து இஸ்லாத்தில் அவர் சேரலாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு ரசூல்லாவுக்கு இருந்தது. பேசினார்கள். போகிறப்போ பக்கத்தில் உட்கார்ந்துருந்தது முஆவியா ரழியல்லாஹு. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ரசூலின் எழுத்தராக பெருமானாரின் நிழலில் அமர்ந்தவர்கள். முஆவியா ரழியல்லாஹுட்ட சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க, இவரை போய் அந்த எல்லை வரைக்கும் விட்டுட்டு வா. பொதுவாக வீட்டுக்கு வந்தவங்களை அந்த தெரு வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கொண்டு போய் விடுற பழக்கம் இருக்குது இல்லையா, ஊருக்கு வெளியே வரையும் போய் விட்டுட்டு வா. முஆவியா ரழியல்லாஹு கிளம்பிட்டாங்க. கடுமையான வெயில், மத்தியான நேரம். முஆவியா ரழியல்லாஹு அன்றைக்கு ஏழை சஹாபி, அவங்கள்ட்ட அன்னைக்கு இது இல்லை, செருப்பு இல்லை, நடந்து வந்தாங்க. இவர் தனக்கே உரித்தான கம்பீரத்தில் வாயில் இபுன் ஹுஜர் குதிரை மேலே ஒட்டகத்து மேலே ஏறி உட்கார்ந்துருந்தார். உயர்ந்த செருப்பெல்லாம் அணிஞ்சிருந்தார். இவர் கீழே நடந்து போனார். ரொம்ப வெயில் கொதிக்குது. இஸ்தி ஆபிலே அல்லாமா இபுன் அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிகழ்ச்சி அப்படியே எழுதுகிறாங்க. ரொம்ப வெயிலாக இருக்குது, நானும் உங்கள் கூட குதிரையில் உட்காந்துக்கிட்டுமா, ஒட்டகத்தில் உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. வாயில் இபுன் ஹுஜர், பொதுவாக ரொம்ப பெரிய பணக்காரங்களுக்குன்னு ஒரு தன்மை உண்டு, என்னென்னா அவங்க பெரியாளாக நினைக்கிறது யாரன்னா அவங்கள விட பெரிய பணக்காரன் தான். அஹ்லாக்கு, இல்மு, இவர் கல்வி, இவர் குணம், அது அதெல்லாம் அப்புறம் தான், ரெண்டாம் பட்சம். இவங்க பெரியாளாக மதிக்கணும்னா அவங்கள விட பெரிய அளவில் காசு வேணும்.
மாவியார் ரதியல்லான்னு பார்த்து சொன்னாங்க, என் ஒட்டகத்தில் என் பின்னாடி உட்கார்ற அளவுக்கெல்லாம் இன்னும் அபு சுஃப்யான் குடும்பத்தில் உள்ள யாருக்கும் தகுதி வரலை அப்படின்னு சொன்னார். சுரீர்னு அவமானப்படுத்தப்பட்ட மாதிரி சரின்னு கொஞ்சம் தூரம் நடந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம், ரொம்ப கால் கொதிக்குது. முகாஷஃபத்துல் குலூபில் அல்லாம கசாலி ரஹமத்துல்லா அலிஹி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இப்படி எழுதுகிறாங்க. அதில் அதில் நடைபெற்ற உரையாடல்களில் இன்னும் ஒரு செய்தி என்ன தெரியுமா? மாவியார் ரதியல்லான்னு கேட்டாங்க, நீங்கள் மேலே ஒட்டகத்தில் உட்காந்துருக்கிறீங்க, செருப்பு உங்களுக்கு வந்து தேவையில்லை, சும்மா தான் இருக்குது, வேணால் நீங்கள் ஒட்டகத்தில் என்னை உட்கார வைக்கலைன்னா பரவாயில்ல, அந்த செருப்பு மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் போட்டு நடந்து வர்றேன் அந்த எல்லை வரையும், சல்லாஹ் அலைஹி வஸல்லம் கொம்பி உட சொல்லியிருக்காங்க, அங்கே வந்து உங்கள் செருப்பை தந்துடுறேன்னப்போ பனு உமையாக்களுக்கு என் செருப்பை போடுற அளவுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. யார்? வாயில் இப்னு ஹுஜர் சொல்கிறார். அவர் அந்த நேரத்தில் காஃபிராக இருந்த நேரத்தில் ஒன்றுமே சொல்லலை. மாவியார் ரதியல்லாஹ், நான் இதற்கு முந்தைய தொடரிலும் சொன்னேன், மாவியார் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய சகிப்புத்தன்மை உலக ஃபேமஸ் அது. கொண்டு போய் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சி இங்கேயே இருக்கட்டும், கொஞ்சம் அப்படியே நீ பாருங்கள், காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. காலத்தின் சுழற்சி பெரிய பெரிய ஆளை சின்னதாக மாற்றிடும், சிறிய ஆளை பெரிய ஆளை மாற்றிடும். ஷாம் தேசத்தில் மிகப்பெரிய அதிபராக அரச நாட்காலியிலே மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு பின்னாளில் உட்கார்ந்துருக்கிற போது வாயில் இப்னு ஹுஜர் தள்ளாடிய வயதில் ஒரு தேவைக்காக அவர்கள் அமீர் மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வருது, வந்துட்டாங்க. வர சொல்லுங்கன்ட்டாங்க மாவியார் ரதியல்லாஹு. நேர் எதிரில் ரெண்டு பேரும் நேர் எதிரில் சந்திச்சுக்கிறாங்க. மாவியார் ரதியல்லாஹுக்கு அந்த பழைய காட்சி ஓடுது. எந்த பழைய காட்சி? பின்னாடி உட்கார்றதுக்கும் தகுதி இல்லை, செருப்பை போடுறதுக்கு கூட தகுதி இல்லை. இன்னைக்கு ஜனாதிபதியாக ஹஜ்ரத் மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு எதிரில் கூனி குறுகி, அவருக்கும் அந்த நிகழ்ச்சி ஓடுது மனசில், என்ன நடக்குமோ, பழசை நினச்சி ஏதாவது தலை போயிருமோ, என்னென்னவோ நினப்பு. ஆனால் ஹஜ்ரத் மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? அவங்க சிம்மாசனத்தில் இருந்து எந்திரிச்சு வாயில் இப்னு ஹுஜருக்கு முன்னால் போய் நின்று அரசர்களுக்கான இருக்கையை கொண்டு வர சொல்லி, போட சொல்லி, தங்கள் போட்டிருந்த அரசர்கள் போட்டிருந்த அந்த துண்டு அதை எடுத்து விரித்து வாயில் இப்னு ஹுஜரை உட்கார சொன்னாங்க. சொல்லிட்டு கண்களில் கண்ணீர் மல்க மாவியார் ரதியல்லாஹு சொன்னது என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் நிறைய கருத்து வேறுபாடு முன்னாடி இருந்திருக்கு, அது வந்து உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது, ஆனால் ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ மக்காவின் போது நீங்கள் இஸ்லாத்தில் சேர வந்தபோது வாயில் இப்னு ஹுஜரை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தேன், தங்களின் துண்டை எடுத்து உங்களை விரித்து உட்காரச் சொன்ன காரணத்தால் பெருமானாரால் துண்டு விரிக்கப்பட்டு அமர வைக்கப்பட்ட ஒரு தோழரை என்னுடைய மௌத்து உள்ள வரைக்கும் நான் எப்போ சந்தித்தாலும் என்னுடைய பகைமைகளை தாண்டி நான் என் ரசூல் செய்ததைத்தான் செய்வேன்னு சொல்லி அவர்களுக்கு அமர வைத்து அழகு பார்த்தவர்கள் மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்லோ செயலோ ஒன்றை கேட்டுவிட்டால் கூட அப்படியே வாழ்க்கையில் இப்படி மாறிப்போகிற மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை, இந்த நிகழ்ச்சி நிறைய சரித்திர நூல்களில் பதிவாக இருக்கிறது, தயவு செய்து சொல்லுகிறேன், சஹாபி என்பதற்காக மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு மட்டும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் உங்கள் வாய்களை மூடிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இறக்கும் வரை சஹாபாக்களை புகழுகிற, சஹாபாக்களின் வரலாற்றை பேசுகிற, பரப்புகிற, படிக்கிற, அதிலிருந்து பாடங்களை படிப்பினைகளை பெறுகிற மேன்மக்களாய் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.